கடினமான மற்றும் வெகு தொலைவில் உள்ள எல்லைப் பகுதிகளையும் தகவல் தொடர்பு மூலம் இணைக்கும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டின் எல்லைப்புறங்களை மற்ற பகுதிகளோடு இணைப்பதற்காக தகவல் தொடர்புத்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளை விவரித்தார். வெகு தொலைவிலும் கடினமான சீதோஷ்ண நிலையிலும் உள்ள எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் அங்கு பணியாற்றுபவர்களுக்கும் மக்களுக்கும் சிறந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லை பகுதி கிராமங்களில் தகவல் தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்துவதற்காக 354 கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், இதில் 144 கிராமங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தேர்வு செய்யப்பட்ட இந்த இடங்களில் செல்போன் மொபைல் சேவை ஏற்படுத்தப்படும் என்றும், இதற்காக ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொழில்நுட்பம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ராணுவம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்துடன் செயல்படும் தொலைபேசி சேவைகள் வழங்கப்பட இருப்பதாகவும், ஏற்கனவே 183 இடங்களில் இந்த சேவை தொடங்கப்பட்டு விட்டதாகவும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அப்போது குறிப்பிட்டார். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.